சூலூர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் கருமத்தம்பட்டியைச் சேர்ந்த இன்பாண்டா என்ற கர்ப்பிணி வளைகாப்பு நிகழ்ச்சி முடிந்த நிலையில் தனது கணவருடன் வந்து வாக்களித்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குருசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். குருசாமி, இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அமலா, நாம் தற்போது சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கருமத்தம்பட்டி வாக்குச்சாவடியில் இருக்கிறோம். கருமத்தம்பட்டியில் இருக்கக்கூடிய புனித மரியன்னை வாக்குச்சாவடியில் தற்போது கடந்த வாரம் திருமணம் நடைபெற்ற சந்தியா மற்றும் அமல்ராஜ் தம்பதியினர் தற்போது இங்கே வாக்களிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். சிந்தியா கருமத்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர். இவர் சென்னையைச் சேர்ந்த அமல்ராஜை கடந்த வாரம் திருமணம் செய்திருந்தார். இன்று இவருக்கு கோவையில் தற்போது வரவேற்பு நிகழ்ச்சியானது, திருமண வரவேற்பு நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்காக வந்த அவர் முதல் கடமையாக தனது வாக்கினை செலுத்த வேண்டும் என்பதற்காக அந்த மன உடையுடன் தற்போது வாக்குச்சாவடிக்கு வந்து தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். தனது வாக்கினை பதிவு செய்துவிட்டு தனது புது கணவருடன் தற்போது திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்காக கலந்து கொள்வதற்காக தற்போது சென்று கொண்டிருக்கிறார் ரமலா. இதே வேளையில் இன்னும் சற்று நேரத்துக்கு முன்பாக கர்ப்பிணி பெண் ஒருவர் இங்கே வந்திருந்தார். இன்ஃபாண்டா என்ற அந்த கர்ப்பிணி பெண் கோவையில் தனது வளைகாப்பு நிகழ்ச்சியை நிறைவு செய்த பின்னர் தற்போது அவரும் வந்து தனது வாக்கினை பதிவு செய்து சென்றிருக்கிறார்கள். வாக்களிப்பது தனது முக்கிய கடமை என்பதை உணர்ந்து இந்த வாக்களிக்கக்கூடிய நிகழ்ச்சியில் இந்த புதுமண தம்பதியினரும் கர்ப்பிணி பெண்ணும் தங்களது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார்கள். அவங்களா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குருசாமி.